ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டைம் லிமிட் ஃபார் ஃபைலிங் ரிட்டன் ஆஃப் இன்கம் ஒரு ரிட்டன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறதுக்கு நம்மளோட டியூரேஷன் என்ன எந்த டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணி முடிக்கணும் அப்படிங்குறது தான் பார்க்க போகிறோம் அது நமக்கு மூணு கேஸாக பிரியுது ஃபஸ்ட்டு பர்சன்ஸ் ஹேவிங் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் ஒரு பர்சனுக்கு இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எந்த டேட்டுக்குள்ளே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தேர்ட்டியத்து நவம்பர் வரைக்கும் டைம் இருக்குது ஏன்னா அவருக்கு இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அவர் தாராளமாக ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி ரொம்ப டைம் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ட்ரான்ஸாக்சன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கான ட்ரான்சாக்ஷன்ஸ் காப்பி வரணும் அந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து அவருக்கு டைம் லிமிட் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்து ட்ரா பர்சன்ஸ் நாட் ஹேவிங் இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் ஒரு பர்சனுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் இல்லை அப்படின்னா தேர்ட்டியத்து செப்டம்பர் ஒரு பர்சனுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் இல்லைன்னா தேர்ட்டி செப்டம்பர் எனி அதர் அசசி அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ரெக்வயர்டு ஆடிட் அண்டர் லா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் ஏபின்னு சொல்லி டாக்ஸ் ஆடிட் யார் யாருக்கெலாம் கம்பல்சரின்னு சொல்லி நம்ம பிஜிபிபியில் பார்த்தோம் அந்த பர்டிகுலர் பர்சன் ஆடிட் யார் யாருக்கெலாம் கம்பல்சரியாக தேவையோ அந்த பேர்சனுக்கான டியூரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேர்ட்டி செப்டம்பர் ஆடிட் கம்பல்சரிங்கிற பர்சனுக்கு தேர்ட்டி செப்டம்பர் அப்புறம் ஒர்க்கிங் பார்ட்னர் அ ஃபார்ம் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒர்க்கிங் பார்ட்னராக அதான் இங்கே பாயிண்ட் ஸ்லீப்பிங் பார்ட்னர் கிடையாது ஸ்லீப்பிங் பார்ட்னருக்கு நார்மல் இண்டிவிஜுவலுக்கு எப்படி டாக்ஸபுளோ அதே மாதிரி தான் வரும் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்காருனா அவருக்கான டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செப்டம்பர் தான் அதர் கேசஸ் இதை தவிர மீது எல்லாருக்கும் தேர்ட்டி எஸ்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜூலை இது நார்மல் மீன்ஸ் விச் மீன்ஸ் ஆடிட் தேவையில்லைங்கிற ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம் இல்லை ஒர்க்கிங் பார்ட்னராக இல்லாமல் இருக்கலாம் நார்மலாக வந்து ஒரு சேலரிடு எம்ப்ளாயியாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு மட்டும் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜூலை இதுதான் நார்மலாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுற டியூரேஷன் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடனரி கேசஸ் ஒர்க்கிங் பார்ட்னர்னால் தேர்ட்டி எத்து செப்டம்பர் ஃபார்ட்டி ஃபோர் ஏபி ஆடிட்னா தேர்ட்டி எத் செப்டம்பர் நாட் ஹவிங் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸாக்ஷன்னா தேர்ட்டி செப்டம்பர் ஹேவிங் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸாக்ஷன் தேர்ட்டி எத்து நம்பர் தட்ஸ் ஆல் சப்போஸ் இந்த டியூரேஷனுக்குள்ளே அவர் இந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணி முடிக்கலை அப்படின்னா அவருக்கான பெனால்ட்டி என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ஃபீ ஃபார் டிஃபால்ட் இன் ஃபர்னிஷிங் ரிட்டன் ஆஃப் இன்கம் ஒரு ரிட்டன் ஆஃப் இன்கம் ஃபர்னிஷ் பண்ணணும் பட் அவர் பண்ணலை அப்படின்னா அவருக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் இன்கம் லெஸ் தேன் ஃபைவ் லேக்காக இருந்துச்சுன்னா டோட்டல் இன்கம் எவ்வளோ லெஸ் தேன் ஃபைவ் லேக்காக இருந்துச்சுன்னா அப்படின்னா அவரோட டோட்டல் இன் ஃபீஸ் பெனால்ட்டி எவ்வளோன்னா ஆயிரம் ரூபாய் ஒரு பர்சனோட டோட்டல் இன்கம் அஞ்சு லட்ச ரூபாயை விட கம்மியாக இருந்துட்டு அவர் ரிட்டன் ஆஃப் இன்கம் ஃபர்னிஷ் பண்ணலைன்னா அவரோட பெனால்ட்டி ஆயிரம் ரூபாய் அடுத்து டோட்டல் ஆஃப் டோட்டல் இன்கம் அஞ்சு லட்சத்தை விட மேலே போயிடுச்சு அதிகமாக இருக்குது ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்னால் அவர் டியூரேஷனுக்குள்ளே பண்ணலை விச் மீன்ஸ் தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலைக்குள்ளே அவர் பண்ணணும்னா பண்ணலை ஆனால் தேர்ட்டி ஃபஸ்ட் டெ டிசம்பருக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டாரு லேட்டாக தான் பண்ணியிருக்காரு ஆனால் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பருக்குள்ளே பண்ணிவிட்டார் அப்போது அஞ்சாயிரரூபா பெனால்ட்டி அதே மாதிரி ஆஃப்டர் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பருக்குள்ளே பண்ணலை அதுக்கப்புறமா தான் பண்ணியிருக்காருன்னா அவருக்கான பெனால்ட்டி பத்தாயிரரூபா இதுதான் தான் ஃபீஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அஞ்சு லட்ச ரூபாயோட கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை தான் பெனால்ட்டி எப்படின்னாலும் அஞ்சு லட்சம் ரூபாயோட அதிகமாக இருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பருக்குள்ளே அவர் ரிட்டன் ஃபைல் பண்ணி முடிச்சிட்டாருனா அஞ்சாயிரம் ரூபாய் அதுக்கப்புறமா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பருக்கு அப்புறமா தான் அவர் பண்ணி முடிச்சிருக்காருனா அவரோட பெனால்ட்டி பத்தாயிரம் ரூபாய் தட்ஸ் ஆல் இதுதான் டைம் லிமிட் அண்ட் ஃபீஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இந்த டைம் லிமிட்டுங்கிறது கேஸில் கொடுப்பாங்க மிஸ்டர் ஏ ஹூ இஸ் ஹேவிங் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸாக்ஷன் ஹேஸ் ஃபைல்டு த யூ ரிட்டன் ஆன் தேர்ட்டி எத்து சாரி செகண்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி வெதர் ஹீ இஸ் லைபிள் அண்டர் ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் ஹேவிங் இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷனாக இருந்தாங்கன்னா டேட் என்னென்னு பார்க்கணும் ஸோ அவர் ட்யூடேட்டை தாண்டி கட்டியிருக்காரு அப்போ அவருக்கு பெனால்ட்டி உண்டு அப்போ பெனால்ட்டி உண்டுன்னா என்ன கேஸ்க்கு கீழே அவர் வருவார்னு பார்ப்போம் டிசம்பரில் கட்டிட்டார் அதனால் வந்து அவர் இந்த ஆஃப்டர் டிசம்பர் கேஸில் வர மாட்டார் அப்போ பிஃபோர் டிசம்பர் கேஸில் தான் வருவார் ஸோ அவரோட பெனால்ட்டி அஞ்சாயிரம் இந்த மாதிரி நம்ம கேஸை வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷன் கூட அனலைஸ் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் டைம் லிமிட் அண்டு ஃபீ ஃபார் டிஃபால்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் ஏதாச்சும் பார்ப்போம் இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க தேங்க்யூ